ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानामयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकणोमुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा मङ्गलिडुमदिल्पुडसूलयुक्तियन्नु मणिनगरत्तुलगणित्तुम् विलक्कुम् ज्योति விந்ததிரோங்குலத்திற்கோ விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் என் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணு நாளே உயல் வர உயல் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மயிரலம் அருளிகன் எவனவன் மயர் வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரை சுடரடி தொடுதனு மனனே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதானந்த தேசிவனால் விளங்கட்டும் என் மனதில் என்றும் நிரியாதனா பத்ததி நீச்சிப்படலம் அடித்தளம் 1000 பாதுகா சகசிரம் இதுவரை யாருமே செய்யாத ஒரு அற்புதமான ஒரு செயலை சாதனையை யமாந்த மகாதேசிக சுவாமி நிகழ்த்தியிருக்கிறார். சாதனைகள் சாதனைகள் என்று எத்தனையோ சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு பாதுகையை பற்றி 1000 பாசுரங்கள், ஒவ்வொன்றும் தனித்தனியாக நிற்கக்கூடிய அற்புதமான பாசுரங்கள். ஆழம், அகலம், உயரம், கனம் அத்தனையும் கொண்ட பாசுரங்கள். இங்கே பாதுகா சகஸ்ரத்திலே 8வது பகுதியாக நிரியாதனா பத்ததி திரும்ப ராமனுடைய திருவடிகளிலே திருவடி நிலைகள் சமர்ப்பிக்கப்படுகிற அற்புதமான காட்சி. ராமனிடத்திலிருந்து பாதுகை பரதாழ்வார் மூலம் அயோத்தியிலே நந்தி கிராமத்திலே 14 ஆண்டுகள் இருந்து கொண்டு ஆட்சி செய்கிறது. மீண்டும் 14 ஆண்டுகள் பொறுத்து ராமபிரானத்திலே அந்த பாதுகை நிலைகள் பதங்களோடு பத மலர்களோடு இணைகின்றன. எப்படி எப்படியெல்லாமோ இந்த புகைப்பட கோணம் என்று சொல்வார்கள். அது மாதிரி நிரியாதனா பத்ததி மீட்சி படலம் 711வது பாசுரத்திலே முதல் பாசுரம் இந்த மீட்சி படலத்திலே பாதுகை பெற்றிட்டப்பட்ட அபிஷேகத்தை விட பாதுகை பதமலரை தழுவிய நாள் மேன்மை நாள். பாதுகை பெற்றிட்டப்பட்ட அபிஷேகத்தை விட பாதுகை பதமலரை தழுவிய நாள் மேன்மை நாள். பரதனவன் பாதுகாத்து பரமனிடம் ஒப்படைத்த பாதுகையாம் தெய்வம் அதை பணிந்தே வணங்குகிறே. அத்தியட்சித்த தாம் வந்தே பவ்யாம் பரத தேவதா அத்தியரிச்சத தாம் வந்தே பவ்யாம் பரத தேவதம் பரதனவன் பாதுகாத்து பரமனிடம் ஒப்படைத்த பாதுகையாம் தெய்வம் அதை பணிந்தே வணங்குகிறேன். பாதுகை பெற்றிட்டப்பட்ட அபிஷேகத்தை விட பாதுகை பதமலரை தழுவிய நாள் மேன்மை நாள். நிரியாதனோத்சவம் என்று சொல்லுகிறார். ஒலிம்பிக் விளையாட்டு என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. தொடக்கம் இனாகுரல் வேலிடக்கி சொல்வார்கள். முடியும் நாளும் விழா உண்டு. அதுபோல
இந்த பாதுகா பட்டாபிஷேகம் முடிந்து 14 ஆண்டுகள் அற்புதமான ஆட்சி சாம்ராஜ்யம், பாதுகா தேவியினுடைய சாம்ராஜ்யம். எந்த ஒரு நகரத்துக்கும் கிடைக்காத ஒரு அற்புதம் அயோத்தி நகர் கிடைத்தது. மீண்டும் ராமபிரானிடத்திலே அந்த பாதுகைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அதை பரதன் பாதுகாத்து ஒப்படைக்கிறான். இன்னும் ஒளிபெற்று விளங்குகிறது. எனவே பாதுகை தெய்வத்தை தெய்வ தன்மையை அடைந்து விட்டது. எனவே பாதுகையாம் தெய்வமதை பணிந்தே வணங்குகிறேன். பரத தேவதாம் ஒரு புதிய தெய்வத்தை படைத்து அளிக்கிறார். 212வது பாசுரம். உத்தர கோசலத்தவர்கள் உனக்கே பணிவிடை செய்து இத்தரையில் ஈரேழு ஆண்டுகளில் இன்பம் கண்டு ஈடில்லா சனக சனம் பாதியரும் எட்ட ஒன்னா இன்பமருள் பெரும்பதத்தில் எட்டிவிட்டார் என்பதுமை. உத்தர கோசலத்தவர்கள் இன்பமருள் பெரும்பதத்தை எட்டிவிட்டார் என்பது உண்மை. தேவிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த கண்ணன் நந்தகோபனிடத்திலும் யசோதையிடத்திலும் அவளுக்கு பெருமை தருவது போல, எல்லாம் தெய்வனங்க யசோதை பெற்றாள் என்பது போல, எம்பெருமான் திருவடி நிலைகள் அயோத்திக்கு சென்றவுடன் அந்த உத்தல கோசலத்தவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பாதுகைக்கு பணிவிடை செய்கிறார்கள். அந்த பாதுகை 14 ஆண்டுகள் அரசாட்சி செய்கிறது. ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் இருந்தார். சீதை 14 ஆண்டுகள் வனவாசம் இருந்தார். லக்ஷ்மணனும் வனவாசம் இருந்தார். ஆனால் இந்த 14 ஆண்டுகள் பாதுகை சக்கரவர்த்தியாக இருக்கிறது, அரசனாக கோலோச்சுகிறது. அயோத்தி மக்கள் பெரிய இன்பத்தை பெற்றார்கள். பாதுகா சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாதுகையை சவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சத்யம், ஆத்ம நிவேதனம் என்று அந்த பாதுகையை அவரவர் தாம் தாம் அறிந்தவாறு எல்லாமேற்றி கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட அழகான அயோத்தி மக்கள் ஈடில்லா இன்பத்தை பெறுகிறார்கள். பெரிய பெரிய முனிவர்கள் சனக சனாதியர்கள் பெறக்கூடிய இன்பத்தை விட அதிகமான இன்பத்தை பெறுகிறார்கள். ஈடில்லா சனக சனாதியரும் எட்ட ஒன்னா இன்பம் அருள் பெரும்பதத்தை எட்டிவிட்டார். எனக்கு அப்படிப்பட்ட அடுக்கி அமர்ந்து புகுந்து அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலைகளுடைய நிழலிலே குடியிருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையை நீச்சி படலத்திலே 212வது பாசுரம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அடுத்து 213வது பாசுரத்திலே பதமல்லே 14 ஆண்டுகளாய் பதமல்லதில் பாதுவையே 14 ஆண்டுகளாய் பிரிந்திருந்த உன்னிடமே சீதலிடம் சொன்னது போல் அரியனுமன் அடக்கத்துடன் ஆர்வத்துடன் அனைத்தையுமே அடிக்கலமே ராமானுஜ நூற்றந்தாதி என்று அமுதனார் அவருடையது. ராமானுஜ காயத்ரி என்றே ராமானுஜ ராமானுஜ ராமானுஜா என்று ஒவ்வொரு பாசுரமும் சொல்வது போல
நீ பாதுகா சகஸ்திரமும் இது யார் அனுசரிக்கிறார்களோ, அனுசந்தானம் செய்கிறார்களோ, பாராயணம் செய்கிறார்களோ, படிக்கிறார்களோ, துதிக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் பதமலரே பதமலரே பதமலரே, பாதுகையே 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 என்று சொல்லி அந்த நாமாவளியும் ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒலிக்கிறது. பாதுகையே பதமலரும் பாதுகையே பதினாங்கு ஆண்டுகளிருந்த உன்னிடமே சிறையிடம் சொன்னது போல் அரியனுமா அடக்கச்சூடம் ஆர்வச்சூடம் அனைத்தையுமே அவன் தூதனாகி நின்று அவன் சரிதம் இசைத்திட்டம் ஆர்வத்துடன் கூறுகிறான். அடக்கத்துடன் அற்புதமான வார்த்தைகள். அடியார்கள் எப்படி இருக்க வேண்டும்? அனுமதி கிடைத்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்கவில்லை. ராமனின் சரிதம் கேட்குமோ அங்கங்கு அனுமன் அளவற்ற அன்புடன் எங்கெங்கு ராமனின் சரிதம் கேட்குமோ அங்கங்கு அனுமன் அளவற்ற அன்புடன் ஆராத கண்ணீர் வெள்ளப் பெருக்கிட ஆராத கண்ணீர் வெள்ளம் பெருகிட ஆனந்தமாக ரசித்தே உருகுவா ஆனந்தமா ராமகதா லோலா எனமக ஆஞ்சநேய நாமாவளியிலே இது ஒரு நாமாவளி. ராமகதா லோலா எனமக ராமனுடைய கதை ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அதை செவி குளிர பாடிடுகிறார்கள் பக்தர்கள். அப்படிப்பட்ட அந்த ராம சரித்திரத்தை ஆஞ்சநேய பெருமான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ராமாயணத்துக்குள்ளே சீதையிடம் சொல்லுகிறார், ராமனிடம் சீதையை பார்த்து வந்த அனுபவத்தை சொல்லுகிறார், வானர்களிடம் சொல்லுகிறார், பரதரிடம் சொல்லும் போதுதான் அந்த பாதுகா தேவி அங்கே இருப்பதனாலே அது பாதுகைக்கு சொன்னதாக சுவாமி இங்கே அனுபவிக்கிறார். பரதனின் பாதுகை, எனவே பரதனம் சொல்லும்போது பரதனுக்கு சொன்னால் அது பாதுகைக்கு சொன்னது போல பிரிந்திருந்த உன்னிடமே சீதவிடம் சொன்னது போல் அரியனமும் அழுத்தத்துடன் ஆர்வத்துடன் அனைத்தையுமே அவன் தூதனாகி நின்று அவன் சரிதம் நிகழ்த்தித்தான். அடுத்து 214 பாசுரம். பாதுகையே உனக்கு பட்டாபிஷேகம் ஆன பின்பே, பாதுகையே உனக்கு பட்டாபிஷேகம் ஆன பின்பே தேவ மகளிர் உடலில் இலை கொடிகள் தளித்ததம்மா அலங்காரமாமவைகள் வேரில் நீ கண்டது போ அலங்காரமாமவைகள் வேரில் நீ கண்டது போல் அற்புதமாய் புத்தொழியே பெற்றே மகிழ்ந்ததம்மா பாதுகையே உனக்கு பட்டாபிஷேகமான பின்பு தேவ மகளிர் உடலில் இலை கொடிகள் தளித்ததம்மா. பல எண்ணங்களை தோற்றிருக்கக்கூடிய பாசுரங்கள் நம்முடைய வேதாந்த தேசிகரின் பாதுகாசம். பாதுகா பட்டாபிஷேகம் ஒரு அங்குரார்ப்பணம். ராம பட்டாபிஷேகம் பிரம்மோத்சவம். பின்னாலே ராவண வதம் முடித்து ராம பட்டாபிஷேகம் ஆவதற்கு முன்னாலே பாதுகா பட்டாபிஷேகம் அங்குரார்ப்பணம். உழைப்பாளிகை தெளித்தல், அங்கே தளிர் சிறிய சிறிய தளிர்கள் தெரியும். அது மாதிரி பாதுகா பட்டாபிஷேகம் ஆன பிறகுதான் தேவ மகளிர் உடலிலே இலை கொடிகள் தளிர்த்ததாம். அதாவது பல அர்த்தங்கள் இருக்கிறது அதிலே. ஒன்று, அவர்கள் மனதிலே மகிழ்ச்சி வந்தது, புத்துணர்ச்சி வந்தது, தங்களுடைய கணவன்மார்களாகிய தேவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை வந்தது, அல்லது
தங்களை அலங்காரம் செய்து கொள்ள ஆரம்பித்து பச்சை குத்திக் கொண்டார்கள் என்று கூட சொல்லலாம். இப்படி தேவ மகளிர் உடலின் இலை கொடிகள் கல்விப்பதம் அலங்காரமாம் அவைகள். இலை கொடிகள் என்று சொல்லும் போது அதுக்கு தண்ணீர் வேண்டும் அல்லவா? எனவே பாதுகா பட்டாபிஷேகம் தான் இந்த இலை கொடிகள் அவர்கள் உடலிலே கழிப்பதற்கு, அதாவது தேவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு. புதியதோர் உலகம் செய்வோம், கிருதயுகம் பிறந்தது என்று சொல்வது போல இந்திரனுடைய ஆட்சியிலே அனைவரும் மகிழ்ச்சி வர வேண்டும் என்ற ஒரு அற்புதமான எண்ணத்திலே வினாசாயச துர்கிருதாம் பரித்ராணாய சாதுனாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்று யார் யார் எங்கெங்கு இருக்க வேண்டுமோ உலகம் யாவையும் தாம் உளவாக்கல் அல்லவா? அப்படிப்பட்ட நிலையிலே ரீஓரியன்டேஷன். எனவே தேவர்கள் மகிழ்ந்தார்கள், காரணம் பட்டாபிஷேகம் பாதுகாப்பட்டார். எப்படி ஒரு ராமன் பரதனை பார்க்கும்போது ஆயிரம் ராமன் என்று பரதனை பேசுகிறார்களோ, எண்ணில் கோடி ராமன் என்று பேசுகிறார்களோ, அதுபோல சுவாமியினுடைய தூப்பு சுவாமியினுடைய மனோரகம் கூட எப்படி இருக்க வேண்டும் என்றால் பட்டாபிஷேகம் ராம பட்டாபிஷேகத்தை விட பாதுகா பட்டாபிஷேகம் மிகச் சிறந்தது என்று கொண்டாடுகிறார் ராமன். ராமனுடைய பாதுகை, ராமனுடைய பாதுகை அதாவது திருவடியினுடைய பாதுகை, ராமன் ராமன் திருவடி திருவடிய பாதுகை. ஆகையினாலே இந்த பாதுகா பூஜம் பூஜனை பாதுகா சேவை பாதுகா ஆராதனம் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அமைகிறது என்பதை வைஷ்ணவத்திற்கே முக்கியமாக அடியார் 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 அடி என்று சொல்வதனாலே அந்த திருவடியினுடைய நிலைகள் திருவடி நிலைகளுடைய பெருமையை அற்புதமாக பேசுகிறேன். 215வது பாசுரத்திலே முழு தேய நெல் பெருகும், அது மாதிரி பாதுகாப்பட்டாக ஆன பிறகுதான் ராமபிரான் அசுரர்களை வதைக்க ஆரம்பிக்கிறார். வழிவனக்கு வரை நெழுந்தோல் விராதை கொன்று என்று சொல்லுகிறார். கரதூடன வனம், இப்படி தன்னுடைய நாடு தான் காற்றிற்கு வந்த பிறகு பரிபாலனம் செய்வதற்கு ஆட்சி செய்வதற்கு யாரும் இல்லையே, பரதனும் ஒத்துக்கொள்ள மாட்டானே என்ற ஒரு இயக்கத்தினாலே இருந்த பொழுது பாதுகை அங்கே அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கும் பொழுது எம்பெருமான் மகிழ்கிறான். அதனாலே என்னாகிறதுனா எம்பெருமானுக்கு மன மகிழ்ச்சியும் அவருடைய எதிரிகளை அழிக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு தடையற்ற ஒரு நிலையும் ஏற்படுகிறது. எனவே நடந்து போகும்பொழுது முள் இருந்தால் கல் இருந்தால் காலையை தடுக்கும், நடக்க முடியாது, பயணம் நன்றாக அமையாது. இந்த பாதுகை எம்பெருமானுடைய அடிநிலைகளாக இருந்து இப்பொழுது அது மறைமுகமாக அயோத்திக்கு சென்றதனாலே எம்பெருமான் உடைய நடையிலே மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு சீரிய சிங்கமாக சுவாமின் ராகவ சிம்மா என்று பேசுவார்கள். அப்படிப்பட்ட ராகவ சிம்மம் எதிரிகளை அழிப்பதற்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்தது. எனவே அந்த முழுகளையெல்லாம் தடைகளையெல்லாம் நீக்கிவிட்டது இந்த பாதுகை. எனவே பாதுகா பட்டாபிஷேகம் தான் எம்பெருமானுக்கு அவருடைய சங்கல்பத்திலே ஊற்றத்திலே ஒரு ஏற்றத்தை அளித்தது என்று பேசுகிறார். பாதுகையே உனக்கு பட்டாபிஷேகம் ஆனவுடன் பாதையிலே முள்ளில்லை தகையின் உபாதையில்லை ஸ்ரீராமன் கானகத்தில் நிம்மதியாய் சஞ்சாரம் சதகோபம் முன்னிலையில் சங்கடங்கள் ஏதும் இல்லை. பாதுகையே உனக்கு பட்டாபிஷேகமானவுடன் பாதையிலே முள்ளில்லை தகையின் உபாதையில்லை ஸ்ரீராமன் கானகத்தில் நிம்மதியாய் சஞ்சாரம் சடகோபம் முன்னிலையில் சங்கடங்கள் ஏதுமில்லை. எல்லாவற்றிற்கும் பாதுகா பட்டாபிஷேகம் தான் காரணம் என்று சொல்லுகிறார். இங்கே மீட்சி படலம், இந்த மீட்சி படலத்திலே நெரியாதனா பத்ததி 216வது பாசுரம் பாதுகையினுடைய பெருமையை
தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் சுவாமி. அந்த பாதுகை ஆட்சி 14 ஆண்டுகள் என்று சொல்வதற்கு சுவாமிக்கு மனசில்லை. அது முடிந்து போக போகிறதே, நல்ல ஒரு இனிமையான பண்டம் சாப்பிட்டு முடிக்கும் பொழுது மீண்டும் இது எப்போது கிடைக்கும், மறுபடியும் தீபாவளி எப்பொழுது வரும் என்று குழந்தைகள் இயங்குவது போல, இந்த பாதுகா சாம்ராஜ்யம் 14 ஆண்டுகள் முடிந்து மீண்டும் ராமநிலத்திலே அந்த பாதுகை சமர்ப்பிக்கப்பட்டு எம்பெருமானுடைய சக்கரவர்த்தத்தினுடைய ஆட்சி வரப்போகிறது. இந்த நிலையிலே பாதுகை ஆட்சி முடிகிறது அல்லவா, அதை முடிகிறது என்று சொல்வதற்கு மனசில்லாமல் சுவாமி நித்யமே வமணி பாதுகே யுவாம் என்று பேசுகிறார். கிம் சதுர்தசபிரே வவத்சரை நித்யமே வமணி பாதுகே யுவாம் பாதையோ திருபுவனாதிராஜயோ யௌவராஜ்யமதி கட்சதம் ஸ்வயம் 7 ஆண்டுகள் என்பதில்லையே எம்பிரானடிகள் என்றுமே கதி எம்பிரானவன் என்றுமே இறையில் இளவரசுதான் நீயும் என்றுமே 7 ஆண்டுகள் என்பதில்லையே எம்பிரானடிகள் என்றுமே கதி எம்பிரானவன் என்றுமே இறை இளவரசுதான் நீயும் என்றுமே இளவரசுதான் நீயும் என்றுமே 7 ஆண்டுகள் என்ன கணக்கு, எப்பொழுதுமே எம்பெருமான் தான் ராஜா, நீ யுவராஜா என்று சந்தோஷமாக 216வது வசனத்திலே சுவாமி அருள்கிறார். எப்பொழுதும் பாதுகா சாம்ராஜ்யம்தான் எம்பெருமான் வீற்றிருந்தாலும், கிடந்த கோலமாக இருந்தாலும், நடந்த கோலமாக இருந்தாலும், எந்த கோலமாக இருந்தாலும் அந்த திருவடி நிலைகள் அருகிலேயே எச்சைக்கும் ஏழை விரவிக்கும் உற்றோமே ஆவோம் என்று நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு மெயின்சுமாம் என்று வேண்டிக் கொண்டபடி உயிரில்லாது மண்ணி கிடந்து இருக்கிறதல்லவா. எனவே பிரிக்க முடியாத ஒரு உறவு ராமாவதாரத்திலே மட்டும்தான் அந்த பாதுகை நிலைகள் பிரிந்தது என்று கூட இங்கே அனுபவிக்கிறார்கள். 217வது பாசுரம் ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறது. இந்த பாதுகை அயோத்தியிலே இருக்கிறது, ராமபிரான் கங்கைக்கொண்ட காட்டிலே இருக்கிறார், சித்திரகூடத்திலே ராமபிரான் எழுந்திருந்த பொழுதுதான் இந்த பாதுகை ராமனை பிரிந்து அயோத்திக்கு எழுந்தொள்கிறது. ராமபிரான் காட்டிலே இருக்கும் பொழுது இந்த பாதுகை தொடர்பு கொண்டதா இல்லையா, தொடர்பு விட்டு விட்டதா, தொடர்பு அற்றுவிட்டதா என்று பார்க்கும் பொழுது இல்லை, மிருதங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒலிக்கருவி அபிலேகம் ஆகும் பொழுது எம்பெருமானுக்கு பலவிதமான வாத்தியங்கள், சில வாத்தியங்கள் மென்மையாக ஒலிக்கும் சில சமயங்களிலே, அப்படி திருவபிலேகம் நடக்கும் பொழுது வாத்தியங்கள் மென்மையாகவும், கும்பத்தினாலே கும்ப தீர்த்தம் சேர்க்கும் பொழுது அந்த வாத்தியங்கள் விமர்சையாகவும் ஒலிக்கும், அதுபோல பாதுகா பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுது மிருகங்கள் எல்லாம் ஒலித்தன அல்லவா, அந்த ஒலியானது ராமன் காதிலே பட்டு ராமனுக்கு உற்சாகம் ஊட்டியது என்கிறார் இந்த பாசுரத்திலே. பாதுகையே நிந்தம் அபிடேத மிருதங்க ஒளி பரவியதே காட்டில் சித்திரகூட மலைவரையில் பக்க பலமாக உள்ளோம் பயமின்றி எழுந்தருக, பக்க பலமாக உள்ளோம் பயமின்றி எழுந்தருக, பகைவர்களை அழித்திருங்கள் என்றே கூறியதோ பாதுகையே நிந்தம் அபிடேக மிருதங்க ஒளி. மிருதங்க என்ன சொல்லித்தான், நாங்கள்லாம் இருக்கிறோம் உங்கள் பக்கபலமாக, நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லலாம், பக்கபலமாக உள்ளோ பயம்
பயமின்றி எழுங்கள், பகைவர்களை அழித்திடுங்கள் என்றே கூறியதோ. இப்படியாக பாதுகா பட்டாபிஷேகம்தான் எம்பெருமானுக்கு ராமஸ்ய தட்சிணோபாகு என்று சொல்லி வலக்கரமாக லக்கும் நிறந்தது போல ஒலிக்கரமாக ஒலித்து ராமனுக்கு உற்சாகம் ஊட்டியது என்று பேசுகிறார். 218வது பாசுரத்திலே உலகெங்கும் மங்களமே என்றே ஒலித்தபடி, உலகெங்கும் மங்களமே என்றே ஒலித்தபடி பாதுகையே பரதனவன் பட்டாபிஷேகம் செய்த, உலகெங்கும் மங்களமே மங்களமே எங்கும் மங்களமே உலகெங்கும் மங்களமே என்றே ஒலித்தபடி பாதுகையே பரதனவன் பட்டாபிஷேகம் செய்த, உனைத்தொடனுடைய உத்தமர்கள் ஜீவன் வீடனன் சார்பில் பகைவர்களை அழித்திருங்கள் என்றே கூறியதோ. உனைத் தொடர்ந்தே உத்தமர்கள் ஜீவன் வீடனன் சார்பில், ஜீவன் என்றால் சுக்ரீவன் விபீஷணன். எனவே பாதுகை பல பேர்களை உருவாக்கி இருக்கிறதாம். பாதுகா பட்டாபிஷேகத்துக்கு பிறகுதான் சுக்ரீவ பட்டாபிஷேகம், பிறகு விபீஷண பட்டாபிஷேகம். இப்படி பாதுகா பட்டாபிஷேகம் பரதன் செய்து முடித்த பிறகு எம்பெருமானுக்கு கம்பன் கூறியது போல, புகனோடு ஐவரானோ முன்பு குண்டு சோழ்வான் மகனோடு அறுவரானோ எம்முடைய அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னுடைய எழுவரானோம் என்று ராம கோஷ்டியானது தெரிதாகிறது. எனவே பாதுகா பட்டாபிஷேகம் ராமனுக்கு பக்கபலமாக இருந்து பலரை உதவி இருக்கிறது என்றும் பேசுகிறார். 219வது வாசுலத்திலே ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறார். வருணன் ராமபிரானுக்கு உடனே செவிசாய்க்காமல் கர்ப்பசயன ராமனாக காத்திருந்தான். இறுதியிலே ஓடி வருகிறான். சாபமான சௌமித்ரே கரான் ஆசீவி சோபமான் சாகரம் சோஷயிஷ்யாமி பப்யாமியாந்து பிரபங்கமா என்று, கடலை வர்த்தச் செய்கிறேன் என்று செந்தரம் என்பது தீ உமிழ்கின்றது என்று சொல்வார். அப்படிப்பட்ட வெஞ்சிலை சுடுசரம் ராமன் கையை எடுத்தான். வருணன் ஓடி வந்து அடிபணிகிறான். கருணா காபுத்தனாகையினாலே உத்தமே சடகோபஸ்ய குணமெனும் குன்றேன் என்றார் விகுடி கணமேனும் காத்தல் அறிவு ஆகையினாலே கோபத்தை சாந்தப்படுத்திக் கொண்டு அவன் சொல்லும் இடத்திலே வேறு இடத்திலே அந்த அம்பை செலுத்துகிறார் ராமபிரான். அதாவது கடலை வற்றச் செய்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த கோபம், கடலை ஏன் வற்றச் செய்யவில்லை என்று சொன்ன பொழுது அதற்கு இங்கே அழகான காரணத்தை காட்டுகிறார் தூக்கில் சுவாமி. பாதுகா பட்டாபிஷேகம் முடிந்து அந்த அபிஷேக ஜலமானது அயோத்திக்கு அருகிலே உள்ள தமசா நதியும் சரயூ நதியும் அந்த பாதுகா பட்டாபிஷேக தீர்த்தத்தை மங்கள தீர்த்தத்தை கடலிலே சேர்த்ததால் தான் ராமனுடைய கோபமானது கடலை ஒன்றும் செய்யவில்லை, வற்றச் செய்யவில்லை, கலங்கச் செய்யவில்லை, தீக்கவில்லை, மாய்க்கவில்லை என்று சொல்லுகிறார். பாதுகையே உங்கள் பட்டாபிஷேகத்தில், அந்த பாதுகையினுடைய பட்டாபிஷேகத்தில் கடலிலே தண்ணீர் இருக்கிறது. ஆனால் எம்பெருமான் எரியக்கூடிய கோபமான பானங்களை விட எத்தனிக்கிறார். அது வெப்பத்தோடு வருகிறது ஆனால் விடவில்லை, வெப்பத்தோடு கையில இருக்கிறது, விட வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த வெப்பமே போரும் கடலை அழிக்க, ஆனால் அழிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் மங்கள பட்டாபிஷேக பாதுகா பட்டாபிஷேக ஜலமானது தீர்த்தமானது தமசா நதி மூலமும் சரயு நதி மூலமும் கடலிலே விழுந்ததாலே அந்த சமுத்திரமானது தப்பித்துக் கொண்டது என்று பேசுகிறார். இருநிலைகள் பெற்ற இனிய நீர் பெருக்கு படவா முகாக்னி என்று வாயோர் அக்னிகி அக்னேராபகா என்றெல்லாம் சொல்வார்கள்.
இரண்டு நிலை இருந்தாலும் இரு நதிகளில் கலந்து கடலில் புகுந்ததால் ராமன் விட்ட தீக்கணை தோல்வியை காண ராம பாதுகம் கடலில் லட்சணையானது. ராமன் விட்ட தீக்கணை தோல்வி ராம பாதுகம் கடலில் லட்சணையானது. ராமபிரான் அம்பு விடுகிறானாம். அந்த அம்பானது கடலை ஏன் ஒன்றும் செய்யவில்லை என்றால், பாதுகாப்பட்டாபிஷேக தீர்க்கமானது சரயூ நதி மூலமும் தமசா நதி மூலமும் கடலிலே கலந்ததாலே என்று சொல்லி அற்புதமான, இதுவரை நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதமான செய்தியை இங்கே நமக்கு அருள்கிறார் சுவாமி. 120வது பாசுரத்திலே பாதுகையே உந்தம் பட்டாபிஷேகத்தில் பிடிகைகள் போதை பெருமுழக்கமாகிடவே நாதமதை கேட்டு நடுக்கமுற்றலங்கை பெண் கடவுளான் கண்களையே மூடிக்கொண்டாள் உடனடியாக வேறி நினாதமிழ விப்ரதி தீவிரநாதம். வெங்கடேஷ் சுப்பிரபாதத்திலே தீவிரநாதம் நபேரி சப்தமானது காதை பிழக்கும்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இங்கே பாதுகா பட்டாபிஷேகத்தின் பொழுது பேரிகள் முழங்கின. பாதுகையே உந்தன் பட்டாபிஷேகம் அதில் பாதுகையே உந்தன் பட்டாபிஷேகத்தில் வேதிகைகள் ஓதை பெருமுழக்கமாகிடவே நாதம் அதை கேட்டு நடுக்கமுற்ற லங்கை பெண் நாதம் அதை கேட்டு நடுக்கமுற்ற லங்கை பெண் கதவுகளாம் கண்களையே மூடிக்கொண்டாள் உடனடியாய் கதவுகளாம் கண்களையே மூடிக்கொண்டாள் உடனடியாய். தற்குறி பேற்ற அணி என்று சொல்வார்கள், அதை புலவர்கள் பயன்படுத்துவார்கள். தன்னுடைய எண்ணத்தை அங்கே இருக்கக்கூடிய இயற்கை நிகழ்ச்சிகளிலே புகுத்தி சொல்லுவது. 20 வெள்ள வானர சேனை ராமபிரான் லக்ஷ்மணன் சுக்ரீவன் நலன் நீலன் ஜாம்பவான் ரங்கதன் அத்தனை பேரும் அங்கே வந்தபொழுது லங்கையினுடைய கோட்டை கதவுகளை மூடிவிட்டார்கள். இது நடந்த நிகழ்ச்சி. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார், பாதுகையே உந்தன் பட்டாபிஷேகத்தில் ஏரிகைகள் போதை பெருமுழக்கமாகிடவே பாதுகா பட்டாபத்திலே கேட்ட மிதங்க ஒளிதான் லங்கையின் கதவுகளை மூடிவிட்டன. சத்தத்தை கேட்டு தாங்க முடியவில்லை சத்தம். நாதம் அதை கேட்டு நடுக்கமுற்ற லங்கை பெண் கதவுகளாம் கண்களையே மூடிக்கொண்டாள் உடனடியாய். கூரத்திலே கூரத்தாழ்வாருடைய பூர்வாசிரமத்திலே அந்த கதவுகள் சாற்றப்பட்ட சத்தம் வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவிக்கும் கேட்டது என்று சொல்வார்கள். அது மாதிரி இங்கே வேலிகைகள் பெருமுழக்கமாகிடவேதான் லங்கை கோட்டை கதவுகள் மூடப்பட்டன என்று சொல்கிறார். அதை அற்புதமாக லங்கை பெண் கண்களை மூடிக்கொண்டாள் என்ற ஒரு செய்தியை சொல்லி பின்னாரே அங்கே அரக்கர்களுக்கு அழி வரப்போகிறது விநாசாய துஷ்கிருதாம். ஆகவே பாதுகையும் எம்பெருமானும் பாதுகாநாதனும் இரண்டு காரியங்களை செய்கிறார்கள். பரித்ராணாய சாதுனாம் பாதுகை பார்த்துக் கொள்கிறது, வினாசாய கிருதாம் வெம்பெருமான் பார்த்துக் கொண்டான். இரண்டு பேரும் சேர்ந்து தர்மகம் சாபனார்த்தாய தர்மத்தை பாதுகாத்தார்கள். எனவேதான் சர்வலோகயோகக்ஷேம அப்படியாக இந்த பாதுகை எம்பெருமானிடத்திலே கொந்தராமனிடத்திலே மீண்டும் சமர்ப்பிக்கப்படுகிறது என்ற செய்தியை மீண்டும் தொடர்ந்து பேச இருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணத்பயே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம் சிரந்திகும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போக்கி லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லவாயு மகாத்மனி ஸ்ரீமத் விகரசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.